எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். திருப்பூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இந்த தடவை நானும் என் பையனும் தான் திருப்பூர் வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்ததும் வந்து காலையில் வந்து சீக்கிரமாக போயிருந்தோம் திருப்பூர். அதனால் காலையில் சாப்பிடலை. அதனால் ஹோட்டல் போய் சாப்பிட்டு என் பையனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். போன வீக்கே என் பையனை வந்து இஎன்டி ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து 1 வீக் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீக் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஒரு 10:00 வந்து ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வந்து 1 hour பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு போனோம். அண்ணி வீடு திருப்பூரில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு 4 மணிக்கு வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தான் வந்தோம். எப்பயுமே காஃபி வாங்கும்போது டபரா செட்டில் வாங்கி 1/2 குடிச்சிட்டு வந்துடுவோம். என் பையனுக்கும் வந்து பால் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். இனி நெக்ஸ்ட் டே விலாக் தான். காலையில் எங்கள் வீட்டுக்காரங்க 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அன்றைக்கி வந்து அம்மா தான் சாப்பாடு செஞ்சாங்க. சண்டே நைட்டே வந்து அம்மா வெண்ணெய் எடுத்து வச்சுட்டாங்க பாலாடையில். காலையில் வந்து நெய் உருக்கிட்டு இருந்தோம். என் தம்பியும் சாப்பிட்டு 8:30 வந்து அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். என் பையன் காலையில் எப்பயுமே வந்து 1 hour வந்து தூங்குவான். அவனை தூங்க வச்சுட்டு மொதல் வேலை வந்து சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நாளைக்கு வந்து அமாவாசை. இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால வீட்டை ஃபுல்லாகவே வந்து டீப் கிளீனிங் தான் பண்ணேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாதான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வண்டியிலேயே ட்ராவல் பண்ணதுனால என் பையன் அதிகமாக தூங்கவே இல்லை. காலையிலேயே வந்து 3 hours வந்து நல்லா தூங்கிட்டேன். அதுக்குள்ளே நான் வீட்டை ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடன்னு எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணி முடித்ததும் சிங்கில் வந்து பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தையும் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எப்பயுமே கிச்சனை ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனாலேயே நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ணுவேன். பாத்திரமெல்லாம் கழுவி முடித்ததும் மிட் மார்னிங் டீ வைப்போம். 3 பேர்த்துக்கு வந்து டீ வச்சு குடிச்சிட்டு என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டேன். சாப்பிட்டு அந்த பக்கம் வேலை செய்கிற இடத்துல வந்து விளையாண்டு இருந்தான். கவுண்டர் டாப்பையே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டேன். காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரசம் முட்டைகோஸ் பொரியல் செஞ்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு வீட்டை வந்து மாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக்லி 1 தடவையாவது வீட்டை கூட்டி விட்டு மாப்பு போட்டு விட்டுருவேன்.
ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு மண்டே எல்லாத்தையும் வந்து வேலைக்கு தாட்டிட்டு நாமளும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை ஃபுல்லாமே வந்து மாப்பு போட்டு விட்டுருவேன். ஏன்னா என் பையன் வந்து இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்கா, ஸோ அதனால் வந்து வாரத்துக்கு ஒருக்கா மாப்பு போட்டு விட்டுருவேன். முடிஞ்சளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மாப்பு போட்டுருவேன், இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் மாப்பு போட்டுருவேன். அன்றைக்கி வந்து கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து வேலை செய்கிற இடத்தையும் வந்து கூட்டி விட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேன். என் பையன் எந்திரிச்சதுக்கப்புறம் எங்கள் மூணு பேர்த்துக்கு வந்து ஈவினிங் டீ வச்சு குடிச்சிட்டு அவனுக்கு வந்து பால் வச்சுருந்தேன். அவனும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுருந்தான். வயிற்றுக்கு கொடுத்ததும் குளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாட வச்சேன். டெடிபர் சோப் வந்து இப்போ நியூ பேக் வந்திருக்கு. இதை எல்லாரும் பார்த்ததும் வந்து மெடிசன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அப்புறம்தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் இது வந்து சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை வந்து குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் வந்து சாப்பாடு ஊட்டினேன். அவனுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வந்துருச்சு. அவனை தொட்டியில் போட்டதும் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சீலை அறுத்து போட்டிருந்தாரு. அம்மா வந்து முடி போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க போட்டு போட்டு பழக்கம் அப்படிங்கிறனால ஒரு 10 மினிட்ஸில் வந்து போட்டுட்டாங்க. அம்மா முடி போட்டு கொடுத்ததும் நானும் அப்பா வந்து உட்காந்து சீலையை மடிச்சிட்டோம். மடித்ததுக்கப்புறம் நான் பாக்ஸ் போட்டு கொடுத்தேன் பட்டு சேரீயை வைக்கிறதுக்காக. சேரீயை தறியிலிருந்து அறுத்ததும் முடி போட்டு மடித்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேலையை வந்து இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 3 மணிக்கு வந்து கடைக்கு வர சொல்லியிருந்தாங்க சாரி எடுத்துட்டு. அதனால் அப்பாவுக்கு வந்து ஒரு பையில் வந்து சாரி எல்லாம் வச்சு கொடுத்தேன். சாரி எல்லாம் ஒரு பையில் வச்சு கொடுத்ததும் அவரும் வந்து ரெடியாகி கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஈவினிங் கோயிலுக்கு போயிடுறதுக்கு இந்த சாரீ வியர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பா நெசு கொடுத்தது. ஒரு 6 இயர்ஸ் இருக்கும் இந்த சாரீ நெசு கொடுத்து. எனக்கும் வந்து சாரீ எடுத்து வச்சுட்டு என் பையனுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை கொண்டு போய் கோயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. போய் வந்து நல்லா சாமி கும்பிட்டு ஒரு 7 மணிக்கு வந்து அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்த்திகை கடைசி திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து
நன்கொடையெல்லாம் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டமெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் நானும் ஒரு பிளேட் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு, கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க, அவங்க கூடயும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 1 ஹவர் வந்து டைம் போயிடுச்சு. டைம் போனதே தெரியலை. ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசினதுனால டைம் போனதே தெரியலை. கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து சாப்பாடு பத்தாமல் இருந்துச்சு. எகெயின் வந்து டிஃபன் வந்து வாங்கிட்டு வந்து அவங்களும் சாப்பிட்டு கடைசியாக தான் வந்து வீட்டுக்கு கிளம்பினோம். சித்தப்பா வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து இன்னொரு வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஊற போட்டுட்டு போயிருந்தோம். போனதும் கிரைண்டரில் அரிசி கழுவி போட்டு விட்டுட்டேன். சைட்லேயே வந்து கழுவ வேண்டிய பாத்திரமெல்லாம் சிங்கில் போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சு, காஃபி வச்சு குடிச்சிட்டு என் பையனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு அவனும் கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுருந்தான். கிரைண்டரில் மாவெல்லாம் ஆடினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வெளியவே வச்சுட்டேன் மாவு புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.